ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினாஸ் கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி பிரெட்டு குலோப் ஜாமுன். முதல்ல சர்க்கரை பாகு காய்ச்சிக்கிறலாம். சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தண்ணி. இந்த சர்க்கரைப்பாகு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இந்த ஏலக்காயையும் அதில் சேர்த்துறேன். சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடுறேன். எதுக்கு எலுமிச்சம்பழம் புளியறதுன்னா, அந்த சர்க்கரைப்பாகு வந்து கட்டி சேராது, அதே பக்குவத்தில் இருக்கும். அதனால தான் நான் 8 பிரெட்டு துண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்து பிணைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ உருட்டிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த குலோப் ஜாமுன் உருண்டைங்களை போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரை பாகுல இதை போட்டுடலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சர்க்கரை பாகு ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது. ரொம்ப ஆறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. பிரெட்டு குலோப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.